நம்ம ஏதாவது ஒரு கலெக்ஷனுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஆடி மாதம் சார் டல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு விசேஷ கடைகளில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கூட சொன்னீங்கன்னா முதல் விஷயத்தை சொல்லுவாங்க, ஆடி மாதம் சார் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் சார் இருக்குதுன்னு. நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு கிரக பிரவேசம் ஒரு இது ஏதாவது நடக்குன்னா ஆடி மாதம் சார் ஆவணி மாதம் பார்த்துக்கலாம். அப்போது ஒரு முகூர்த்தங்களோ இல்லாத ஒரு மாதம், இல்லை நமக்கு வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறதோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறதோ எந்த ஒரு விசேஷங்களோ இல்லாத ஒரு மாதம், அப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலைப்பாடு அப்படின்றது ஒரு சீரான ஒரு நிலைப்பாடாக இருக்கும், வரம் செலவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாங்க, கோவில் வழிபாட்டு முறைகளை நாம் செய்தோம். இந்த கோவில் வழிபாட்டு முறை எப்படி செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டு முறை, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறது, குலதெய்வத்துக்கு போய் கடா வெட்டுறது, குலதெய்வத்துக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறது, அங்கே ஊரெல்லாம் கூழ் ஊற்றுறது, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. அப்போ ஒரே விசேஷமாக இருக்கும், ஆடி மாதம் வரும்போதே ஒரு விசேஷமாக இருக்கும். எல்லாம் வளர்ச்சி காஞ்ச மகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள், மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாத பலன் எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா இந்த நார்மலாக இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு விஷயமும் பெருசாக முயற்சிகளோ பெரு ஒரு இதுவாக வேண்டாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானதும் குலதெய்வ வழிபாட்டு முறையை செய்யக்கூடிய ஒரு மாதம். நம்மளுடைய இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு கலெக்ஷனுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஆடி மாதம் சார் டல்லாக இருக்குது, ஏதாவது ஒரு விசேஷ கடைகளில் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா கூட சொன்னீங்கன்னா முதல் விஷயத்தை சொல்லுவாங்க, ஆடி மாதம் சார் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் சார் இருக்குதுன்னாங்க. இப்போ ஏதாவது ஒரு கிரக பிரவேசம் ஒரு இது ஏதாவது நடக்குன்னா ஆடி மாதம் சார் ஆவணி மாதம் பார்த்துக்கலாம். அப்போது ஒரு முகூர்த்தங்களோ இல்லாத ஒரு மாதம், இல்லை நமக்கு வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறதோ ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறதோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறதோ எந்த ஒரு விசேஷங்களோ இல்லாத ஒரு மாதம், அப்போ இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நிலைப்பாடு அப்படின்றது ஒரு சீரான ஒரு நிலைப்பாடாக இருக்கும், வரம் செலவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாங்க, கோவில் வழிபாட்டு முறைகளை நாம் செய்தோம். இந்த கோவில் வழிபாட்டு முறை எப்படி செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டு முறை, குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வைக்கிறது, குலதெய்வத்துக்கு போய் கடா வெட்டுறது, குலதெய்வத்துக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறது, அங்கே ஊரெல்லாம் கூழ் ஊற்றுறது, அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவாங்க. அப்போ ஒரே விசேஷமாக இருக்கும், ஆடி மாதம் வரும்போதே ஒரு விசேஷமாக இருக்கும், ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி பதினெட்டு, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி ஒரு விசேஷம் சீர்சனத்தை செய்கிறது. அப்போது இந்த மாதத்தில் இதெல்லாம் நம்ம நடத்தக்கூடிய மாதமாக இருக்குது. அப்போது நமக்கு செலவுகள் கொடுக்கக்கூடிய மாதம் இது, மாதத்தில் நமக்கு இருந்தால் இப்போ ராசின்னு அடிக்கும் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார், லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார், சுக்கர சூரிய சுக்கர சேர்க்க லக்னத்துக்கு லாபஸ்தானாதிபதி அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார், சுக்கர ராகு சேர்க்க புத ராகு சேர்க்க அப்போ விரயங்களும் சேர்ந்திருக்கும். அப்போது நம்ம விசேஷங்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம போகிறது, குடும்பத்தோடு அங்காளி பங்காளியாக போகிறது, நம்ம காது குத்து வழிபாட்டு முறை இந்த மாதிரி பண்ணுறக்கூடிய ஒரு அதிகாரம், இந்த கரகம் ஜோடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு வந்து ஊர் தலைவர் ஊர்க்குழு இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ விரயங்கள் இங்கே இருக்கும், வருமான ஸ்தானாதிபதியாக இருக்கிற லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார். அப்போ நம்ம வந்து தொழில் மேலே நாம் கவனம் செலுத்த முடியாது, குலதெய்வத்தின் வழிபாட்டின் மூலியமாக இல்லை ஊர் விசேஷங்களின் வழிபாட்டு மூலியமாக இந்த இடத்துல செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கும். சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார், பத்தில் இருக்கிறார், லக்னத்துக்கு எட்டில், குரு பகவான் மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் எட்டில் இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏன் எட்டில் இருக்கா, அதுபோல் குரு செவ்வாய் சேர்க்க இது நல்லதா அப்படின்னும் போது இந்த இடத்துல எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது இந்த அசு தேவகுரு தான், அதாவது இவருக்கு எட்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் மறைந்தவர், எட்டில் இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதகம் இல்லை, நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான். இருந்தாலும் ஒரு சுபிட்சத்தை தந்தாலும் இவர் எந்த வேலை செய்தாலும் ஒரு நிதானத்தோடு செய்யக்கூடிய அதிகாரம் வேணும். ஏன்னா வருமானஸ்தானம் வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானம் முதல்ல எட்டாம் இடத்தில் போகும்போது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்
திரிவாக மாறி வேறு ஒரு காரணமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதனால் எதை சொன்னாலுமே ஆன் ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். பேசுகிற பேச்சுகள் தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து யார் கூடையும் வீண் விவாதத்தில் இருக்கக்கூடாது. நம்ம எந்த மாதிரி பேசணும்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, அதாவது தெரிந்து துணிந்து செய்யணும். அது கரெக்டாக இருக்குதான்னு முதல்ல நமக்கு நாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம பேசணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேசுவது நமக்கு மிக மிக சிறப்பை தரும், ஏற்றத்தை தரும், பாக்கியத்தை தரும். அப்போது வருமான சேனாதிபதியாக வரக்கூடியவரும் வாக்கு சேனாதிபதியும் வரக்கூடியவரும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய எட்டில் போய் மறையும் பொழுது வாக்கில் கவனம் தேவை, வருமானத்தில் கவனம் தேவை. வருமானம் பலமாக இருக்குமா? பலமாக தான் இருக்கும். எட்டாம் அதிபதி திடீர் அதிர்ஷங்களோடு சேர்ந்துருக்கும், வருமானங்கள் நன்றாக தான் இருக்கும், எந்தவித குறையும் இல்லை. தொழில் பலமாக இருக்குமா? தொழிலும் இங்கே பலமாக தான் இருக்கும், எந்தவித குறையும் இல்லை, நன்மையை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஆட்சியில் இருக்கா. சனி பகவானுக்கு ரெண்டு இல்லை, ராகவான் சனி பகவான் ராகு சேர்க்கை. அப்போது இங்கே சனி பகவான் ராகு சேர்க்கை நன்மையை பார்க்குமானா, அதாவது தொழிலில் புது புது உத்வேகங்களும் ஐடியாக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, தொழில் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை, அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் நன்மையாக இருக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கிறது. கோயில் கைங்கரியங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. அதனால் நேயர்கள் அனைவரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டு முறையும் கோயில் கைங்கரியங்களும் செய்யுங்கள். இந்த மாதம் யோகமான மாதமாகவும் பாக்கியமான மாதமாகவும் பலமான மாதமாகவும் அமைய பெருமாள் வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள், குலதெய்வ வழிபாட்டு முறையை மேற்கொள்ளுங்கள். யோகமாகவும் பாக்கியமும் பலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்.